ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபிசி கிளாஸ் 12 மேக்ஸ் சாப்டர் 7 மிஸ்னஸ் பார்த்துக்கலாம். 18 சம்கான் சொல்யூஷன் தெரியும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க, நிறைய டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது தப்பாதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளையே உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்களேன், இன்டகிரேஷனில் 18 சம் மிஸ்னஸில் இப்போ சைன் கியூப் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், ஓகேவா? இது பார்க்க சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா மாதிரி, ஏ ப்ளஸ் பின்னு எழுதுறேன், சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா மாதிரி இருக்குது. என்ன ஃபார்முலா? சைனே காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி, ஓகேங்களா? அந்த ஃபார்முலாவை ரீகால் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ இப்போ ஏ பிளேஸில் எக்ஸ் இருக்கா, பி பிளேஸில் ஆல்ஃபா இருக்கா, அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ப்ராக்கெட் போட்டு சைன் ஏனானது எக்ஸு, ஏனா எக்ஸு, காஸ் பீனா ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஏனா எக்ஸு, சைன் பீனா ஆல்ஃபா சைன் பி, ஸோ பீனா ஆல்ஃபா இங்கே மேலே டிஎக்ஸ், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே சைன் கியூப் இருக்கா, இங்கே சைன் எக்ஸ் இருக்குது, இங்கே சைன் எக்ஸே இல்லை, பட் பரவாயில்ல, நான் சைன் எக்ஸை காமனாக வெளியெடுக்கிறேன். நீங்கள் கேட்பீங்க, என்ன சார் நீங்கள் இப்போ தான் சைன் எக்ஸை காமனாக எடுக்க, இங்கே இருக்குன்றீங்க, இங்கே இல்லைன்றீங்க, எப்படி காமனாக எடுக்க முடியும்? சரி, ஒரு டேர்ம் நான் இங்கேருந்து காமனாக எடுக்கும்போது வெளியே சைன் கியூப் இருக்குது, அது சைன் பவர் 4 ஆகிடும், இங்கே வெளியே போயிடுச்சு. ஸோ ஒரு டேர்ம் நம்ம காமனாக எடுக்கிறோம், பட் அந்த டேர்மே அங்கே இல்லை, இங்கே இல்லைல்ல, இல்லைன்னா அது என்ன ஆகும்னா டினாமினேட்டரில் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. இங்கே பாருங்கள், ஒரு டேர்மை நான் காமனாக எடுக்கிறேன், பட் அந்த டேர்மே இங்கே பாருங்கள், இங்கே சைன் எக்ஸ் காமனாக எடுத்தால் வெளியே வந்து சைன் பவர் 4 ஆகிடுச்சு, ஓகேவா? இங்கே ஒரு டேர்மே இல்லை, அந்த டேர்மே இல்லை, பட் காமனாக எடுத்தீங்கன்னா அது டினாமினேட்டரில் வந்துடும், ஓகேவா? ஸோ இப்போ இது இன்டகிரேஷன் ஆஃப் இந்த சைன் பவர் 4க்கு ரூட்லேருந்து வெளியிடுங்க, ரூட்லேருந்து சைன் பவர் சி, இப்போது 1/√2 எக்ஸ் பவர் 4க்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பவர் 4 வெளியெடுத்த என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும், அப்படியே பவர் வந்து பாதி ஆகிடும், ரைட்டா? ஸோ சைன் பவர் 4 வெளியெடுத்தால் வெறும் சைன் ஸ்கொயர் எக்ஸாக மாறிடும். ஸோ இங்கே காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்னா காட் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபா டிஎக்ஸ், ஓகேங்களா? இப்போது நமக்கு ட்ரிக்னாமெட்டரியில் படிச்சிருக்கோம், 1/sin θ கொசிக்கன் தீட்டா, ஸோ கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கலாம், பை காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் இல்லை இன்ட்டு சைன் ஆல்ஃபா, ஓகேங்களா? சைன் ஆல்ஃபா டிஎக்ஸ். இப்போ இதில் நம்ம இன்டகிரேஷன் கொடுத்த கொஸ்டின் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டோம், இப்போ அதை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இதில் எது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அது வந்து டீன் எடுங்க. இதில் எல்லாமே பார்க்க நார்மலாக தான் இருக்குது, ஸோ அப்போது டினாமினேட்டரை ஃபுல்லாக டீன் எடுத்துக்கோங்க. எல்லாமே நார்மலாக இருந்தால் டினாமினேட்டரை டீன் எடுத்துக்கோங்க, சப்ஸ்டியூஷன் மெத்தடில், ஓகேவா? ஸோ இப்போ இந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காட் எக்ஸ் சைன் ஆல்ஃபா வந்து டீன் எடுக்கிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். காஸ் ஆல்ஃபாங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஆல்ஃபானாலே ஏதோ கான்ஸ்டன்ட், காஸ் ஆல்ஃபானா அது ஒரு கான்ஸ்டன்ட் தான், ஜீரோ ஆகிடும். ப்ளஸ் காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரும், மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு, சைன் ஆல்ஃபா கான்ஸ்டன்ட்டு, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் தான் டிஸ்டர்ப் ஆகிடுது, அப்படியே வச்சுக்கணும். இஸ் ஈக்குவல் டு dt/dx. ஸோ இப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குது, கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த சைன் ஆல்ஃபா மைனஸ் எல்லாம் இங்கே இல்லை, ஸோ அப்போ அது இந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க, டிஎக்ஸ் இங்கே தள்ளி விட்ருங்க, மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு சைன் ஆல்ஃபா டிஎக்ஸ் வந்திருக்கு ஈக்குவல் டு டிடி. இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த மைனஸ் இங்கே தள்ளுறேன், சைன் ஆல்ஃபா இங்கே தள்ளுறேன். ஸோ கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இப்படி தள்ளிட்டா இந்த பக்கம் போயிடும், மைனஸ் டிடி பை சைன் ஆல்ஃபா ஆகிடும். ஸோ அப்போது இந்த மேலே இருக்க மொத்த டேர்முக்கு பதிலாக சிம்பிளாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், மைனஸ் வெளியே போட்டேன், டிடி பை சைன் ஆல்ஃபா போட்டாச்சு. இந்த ஃபுல் டினாமினேட்டர் தான் வந்து டி, கரெக்டாக ஃபுல் டினாமினேட்டர் தானே டி, கரெக்டுங்களா? ஸோ இப்போ அதில் ஒரு பிரச்சனையும் இல்லையே, நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு ரூட் வரது, ரூட் இதுக்கு மட்டும்தான் வெளியே போயிருக்கு, இங்கே ரூட் இருக்குது, மறந்துட்டேன், ஓகே? ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்கிறத டீன் எடுத்துட்டேன், ஸோ இது ரூட் ஆஃப் டீன்னு இருக்குது, ரூட்டுக்குள்ளே இருக்கிறத நான் டீன் எடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போது மைனஸ் இந்த சைன் ஆல்ஃபா கூட கான்ஸ்டன்ட் தான், வெளியே எடுத்துருங்க. ஸோ இப்போ ரூட்னா என்ன பார்த்தோம், பவர் வந்து 1/2. இப்போ அதை மேலே தள்ளி விட்டால் என்ன ஆகிடும், 1-1/sin ஆல்ஃபா, அது மேலே தள்ளி விட்டால் டி பவர் -1/2 ஆகிடும், டிடி பவர் 1/2 மேலே தள்ளிட்டால் -1/2. இது பார்க்க என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது, ரீகால் பண்ணுங்கள். நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n+1/n+1, கரெக்டாக ப்ளஸ் சி, இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கா? ஸோ வெளியே -1/sin ஆல்ஃபா அப்படியே இருக்கட்டும். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குன்னா, டி பவர் -1/2 + 1. ஸோ எல்லா இன்டகிரேஷன் ஓவர் ப்ளஸ் சி. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள், -1/sin α, இது டி பவர் 1னா ஃபுல்னு வச்சுக்கோங்க, ஃபுல் மைனஸ் ஆஃப், ஃபுல் ஹாஃப் போச்சுன்னா ஹாஃப், பை 1-1/2 என்ன வரும், ஹாஃப்
பிளஸ் சி. இதில் கால் பண்ணுறீங்களா? கால் பண்ணுங்கள், பாஸ் பண்ணி வேணால் கால் பண்ணிக்கோங்க. மேலேருந்து பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்கப்பா. ஒன்றுமே இல்லை, சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபாவை இந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது, இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டேன். இதிலேருந்து சைன் எக்ஸை காமனாக எடுக்கிறேன், வெளியே சைன் பவர் 4 ஆகிடுச்சு, இங்கே சைனே இல்லை, டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ இந்த ரூட் இங்கே இருக்குது, நான் ரூட்டை மறந்துட்டேன். ஸோ இந்த ரூட்லேருந்து சைன் பவர் 4 வெளியே எடுத்தால் சைன் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ ரூட் இதுக்கு முன்னாடி வெளியே வந்திருக்கு, இங்கே ரூட் இருக்குது, இந்த டேர்ம் கீழே இருக்கும். 1/ சைன் தீட்டானா கொசிக்கன் தீட்டா, ட்ரிக்னாமெட்டரியில் படிச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற இந்த டேர்ம் வந்து நான் டீன் எடுக்கிறேன், டீன் எடுத்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் போடுறேன். ஓகே, இப்போது இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டோமா? இதுக்கு இடம் இல்லை, நான் இந்த பக்கம் அழிச்சிட்டு போகிறேன் பாருங்கள். அவ்வளோ சம் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இங்கே -1/ சைன் ஆல்ஃபான்னு இருக்குது, -1/ சைன் ஆல்ஃபா. இங்கே டி பவர் ஹாஃப், ஹாஃப்னா என்ன அர்த்தம்? ரூட் ஆஃப் டீன் அர்த்தம். கீழே 1/2 இருக்கா, அது அப்படியே ரெசிப்ரோக்கஸ் இல்லை, அடுத்த ஸ்டெப் கூட பண்ணிக்கலாம். 1/2 ப்ளஸ் சி, இப்போ இந்த 1/2 ரெசிப்ரோக்கலாச்சுனா அப்படியே மேலே போயிடும், 2 ஆகிடும். -2/ சைன் ஆல்ஃபா, கீழே இருந்த 1/2 மேலே போயிடுச்சு, 2 ஆகிடுச்சு. ரூட் ஆஃப் டீனா என்னது? இது என்னோட டி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காட்டெக்ஸ் சைன் ஆல்ஃபா, எல்லாம் முடிஞ்சிச்சு இன்டெகிரேஷன் ஃபைனலாக. ப்ளஸ் சி. ஸோ இங்கே நம்ம டீன் எடுத்திருக்கோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், காசை பண்ணால் 0, கான்ஸ்டன்ட் தானே காஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபானா கான்ஸ்டன்ட்டு, 0 ஆகிடும். காட்டெக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸு, சைன் ஆல்ஃபானா கான்ஸ்டன்ட்டு. டிஎக்ஸ் இங்கே தள்ளுறேன், இந்த மைனஸையும் சைன் ஆல்ஃபாவும் கீழே தள்ளி விட்டேன். ஸோ இந்த பக்கம் வந்துருச்சு, சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டு ரூட் ஆஃப் டி, ரூட்னா ஹாஃப், மேலே தள்ளி விட்டுருங்க, மைனஸ் ஹாஃப் ஆகிடும். இது பார்க்க எக்ஸ் பவர் என் ஃபார்முலா மாதிரி இருக்குது. ஸோ என் ப்ளஸ் 1/ என் ப்ளஸ் 1, ஓகேவா? -1/ சைன் ஆல்ஃபா டி பவர் 1/2/2, இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2 மேலே வந்துடும், ரூட் ஆஃப். இங்கே சம் முடியல, இது வந்து என்னோட ஆன்சர், டெக்ஸ்ட் புக் ஆன்சருக்கு இன்னொரு சின்னதாக எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்ணணும். இங்கே பாருங்கள், -2/ சைன் ஆல்ஃபா நான் அழிச்சிட்டேன் தெரியாமல், அதான் இது வைச்சு. ஸோ இப்போ இந்த காஸ் ஆல்ஃபா அப்படியே இருக்கட்டும், இந்த காட்டெக்ஸ் என்ன பண்ணலான்னா காஸ் x/ சைன் எக்ஸ் எழுதிக்கலாம், ஓகேங்களா? இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சி. ஸோ இந்த சைன் எக்ஸை இங்கே எல்சியம் எடுத்துருங்க, ஓகே? -2 சைன் ஆல்ஃபா ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபா பை சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ பாருங்கண்ணா, இது நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த சம்மோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டெப் போட்டிருந்தோம், என்ன ஸ்டெப்னா சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி, கரெக்டாக இந்த ஃபார்முலா தானே ஸ்டார்டிங்கில் போட்டோம். இதே மாதிரி இருக்குது பாருங்கள், சைன் ஏ சைன் எக்ஸ் இது ஏ மாதிரி, காஸ் பி காஸ் பி இது ஆல்ஃபா, இது காஸ் ஏ, ஏ பிளேஸை கரெக்டாக எக்ஸ் பிளேஸ் எக்ஸ் தான் இருக்குது, பி பிளேஸை கரெக்டாக இதாக இருக்குது. ஸோ அப்போது -2/ சைன் ஆல்ஃபா ரூட் ஆஃப், இந்த டேர்ம் பார்க்க அப்படியே இதே மாதிரி இருக்கா, அப்போ இதை எழுதிக்கலாம், சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பினா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பை சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ தான் சம் முடிச்சு, இதான் டெக்ஸ்ட் புக் ஆன்சர், ஓகேவா? ஸோ நீங்கள் இதோடய விட்டுறலாம், பட் டெக்ஸ்ட் புக் ஆன்சருக்கு சென்டம் வேணும், நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி இது தூரம் போட்டிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட், ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போட்டாடா, பாய்.